சோம்பேறி பெண். நீண்ட காலத்திற்கு முன்னாடி ராணியால ஆளப்பட்ட ராஜ்யத்துல ஷெல்டான்னு ஒரு சோம்பேறி பெண் வாழ்ந்தா. ஷெல்டாவோட ஏழை தாய் ராயல் பேக்கர். அவங்க விடியற் காலையில எழுந்து சாயங்காலம் வரையும் அவங்க துவண்டு போற வரைக்கும் வேலை செய்வாங்க. நுணுக்கமான ராணிய மகிழ்விக்கிறதுக்காக சுவையான பேஸ்ட்ரிகள் எல்லாம் செய்வாங்க. ஆனா ஷெல்டா அவங்களுக்கு உதவவே மாட்டா, எந்த வகையான வேலையும் செய்ய மாட்டா. அவ தன்னையவே ரொம்ப விரும்பினா. ஷெல்டாவோட தாய் உதவி செய்யும்படி எவ்வளவோ கெஞ்சியோ சோம்பேறியான ஷெல்டாவுக்கு எப்பவும் ஒரு சாக்கு இருந்துகிட்டே இருந்தது. கடைசியா ஒவ்வொரு அரச பேஸ்ட்ரி பெட்டியிலையும் கற்றபடி ராணி கட்டளையிட்ட ஒரு ரூபி வண்ண நூலை நூற்கிற வேலையை அவளுக்கு ஒதுக்கப்பட்டது. அவளுடைய அம்மாவும் அந்த வேலையை செய்து முடிக்கிற வரைக்கும் புகார் செஞ்சுகிட்டே இருந்தா. இந்த வேலை ரொம்ப சலிப்பா இருக்குது. ஷெல்டா பெருமூச்சு விட்டா. அதனால அவ நாளுக்கு நாள் சும்மாவே உக்காந்துருந்தா. ஒரு நாள் காலையில இளவரசரோட கடைசி நிமிட சுற்றுலாவுக்கு 5 அடுக்கு ப்ரூன் கேக்க ராணி ஆர்டர் செஞ்சாங்க. பேக்கர்கள் எல்லாம் வெறித்தனமா இருந்தாங்க. அவங்க எல்லாரும் ராணியோட மோசமான மனநிலையையும் அவளுடைய நிலவரையையும் பார்த்து பயந்தாங்க. வெளியில அரச காலடி சத்தம் கேட்டது போல வேலையாட்கள் விரைஞ்சு கேக்க அதோட பெட்டிக்குள்ள வச்சாங்க. ஆனா அதை சுற்றி கட்டுறதுக்கு அரச நூல் இல்ல. சீக்கிரம் செல்டா, எனக்கு கொஞ்சம் நூலை வேமா நூறுத்து கொடு. அந்த வேண்டுகோளோட பேர்ல ஷெல்டா அந்த நேரத்துல உள்ளே நுழைந்த ராணி அப்புறம் அவருடைய மந்தமான மகன் எல்லாரும் கேக்குறபடி ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்துற மாதிரி காது பிளக்க ஒரு சினுங்களை வெளியிட்டா. இங்க என்ன நடக்குது? ராணி தன்னோட உயர்ந்த மற்றும் வலிமையான குரல்ல கேட்டாங்க. ஷெல்டாவோட அம்மா முன்னோக்கி வர வரைக்கும் அந்த சமையலறையே அமைதியா இருந்தது. ஷெல்டா தண்டிக்கப்படுவார்னு பயந்து அவளுடைய அம்மா பொய் சொன்னாங்க. என் மக ரொம்ப கடின உழைப்பாளி, என்னால அவ சுழற்றுவதை நிறுத்தவே முடியல. நாங்க இரவும் பகலும் வாதிடுறோம், ஏன்னா நாங்க விரைவிலேயே ஆலையிலிருந்து வெளியேறணும். ராணியோட கண்கள் ஒளிர்ந்தது. அவ சிரிச்சா. நான் கடின உழைப்பாளிகளை விரும்புறேன். ஓ மக இங்க இருக்கட்டும், அவ தன் மனது போல இங்க நூல் நூற்கலாம். இந்த யோசனையால எல்லாரும் பரவசம் அடைஞ்சாங்க. ராணி தனது பயனற்ற மகனை திருமணம் செய்ய ஒரு கடின உழைப்பாளி மருமகளை தான் தேடிக்கிட்டு இருந்தா. ஷெல்டாக்கு வேலை கிடைச்சதை நினைச்சு ஷெல்டாவோட தாய் மகிழ்ச்சி அடைஞ்சா. ராணி ஷெல்டாவை ஒரு கோபுரத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. அங்க 3 அறைகள், தரையிலிருந்து கூரை வரைக்கும் வானவில்லோட ஒவ்வொரு நிறத்திலையும் அரச ஆளிகளால நிரப்பப்பட்டிருந்தது. இதையெல்லாம் மெல்லிய துணியால சுற்று. நீ இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டனா என் மகனை நீ திருமணம் செஞ்சுக்கலாம். சுற்றுமுற்றும் பார்த்த செல்டா தனக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டா. நான் வேலை செய்வேன்னு ராணி எதிர்பார்க்க முடியாது. நான் ஒரு இளவரசியாக போகிறேன். 3 நாட்கள் அவ சும்மாவே உட்கார்ந்திருந்தா. அவளுடைய அரச வாழ்க்கைய நினைச்சு பகல் கனவு கண்டுட்டு இருந்தா. 3ஆம் நாள் ராணி திரும்பி வந்த போது அவ தொட்டு கூட பாக்காத அந்த ஆளி விதைகளை பார்த்து அதிர்ச்சியோட பார்த்தா. யாரும் இதுவரைக்கும் ராணியோட கட்டளையை மீறியதே கிடையாது. இதோட அர்த்தம் என்ன? அவ சினுங்கினா. அவ முகம் கோபத்தால சிவந்தது. நான் ரொம்ப ஏக்கமா இருந்தேன். சுழல்ற அளவுக்கு என்னால அழுகைய நிறுத்த முடியல. போது, நிறுத்து. நாளைக்கு நீ ஓ வேலையை தொடங்கித்தான் ஆகணும். அதை நான் எதிர்பார்க்கிறேன். அவளை உள்ள வச்சு பூட்டி சாவியை எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ ஷெல்டா பயந்து போனா. அவ தப்பிக்க முடியுமான்னு ஜன்னல் கிட்ட ஓடினா. வெளிய ஷெல்டா 3 தேவதைகள் தன்னை நோக்கி பறந்து வர்றத பார்த்தா. ஒருவருக்கு ஒரு பெரிய தட்டையான கால் இருந்தது. இன்னொருத்தருக்கு நாக்கு வாயிலிருந்து தொங்கினுச்சு. இன்னொருத்தருக்கு பெரிய கட்டை விரல் இருந்தது. ஜன்னல் முன்னாடி வந்து நின்னாங்க. என்ன பிரச்சனை? ஷெல்டா தேவதைகள் கிட்ட தன் கதைய சொன்னா. அழுகிறத நிறுத்து. உனக்காக எல்லா ஆளிகளையும் சுற்றுவதில் நாங்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனா ஒரு ஒப்பந்தம் இருக்கு. எங்களை உன்னோட திருமணத்திற்கு அழைக்கிறதா நீ ஒத்துக்கணும். அது மட்டும் இல்லாம நீ வெக்கப்படாம நாங்க 3 பேரும் உன்னுடைய உறவினர்கள்னு சொல்லணும். நிச்சயமா, என்ன வேணா செய்யற. ஆனா அவசரம், ராணி மறுபடி திரும்பி வந்துருவாங்க.
தேவதைகள் தங்களை பெல்லா, பெனிட்டா அப்புறம் பாப்னு அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. அதோட அவங்க தங்களுடைய வேலையை துவங்கறதுக்காக ஜன்னல் வழியா உள்ள வந்தாங்க. பெல்லா சுழலும் சக்கரத்தை பம்ப் செய்ய தன்னுடைய பாதத்தை பயன்படுத்தினாங்க. பெனிட்டா தன்னுடைய நாக்க பயன்படுத்தி நார் முறுக்கி ஈரமாக்கினாங்க. பாப் தனது கட்டை விரல நல்லா சுழற்றி நூல் நோர்த்தாங்க. அதுக்கப்புறம் நூல் தரையில விழுந்தது. நாள் முழுவதுவும் அப்புறம் இரவு முழுவதுவும் தேவதைகள் சுழன்று சுழன்று வேலை பார்த்தாங்க. ஷெல்டா ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தா. அடுத்த நாள் ராணி வந்த போது மூன்று வேலையாட்களையும் மறைச்சு வைக்க ஷெல்டா விரைந்து போனா. அப்புறம் மிகுந்த ஆரவாரத்தோட மிக நேர்த்தியா சுழற்றப்பட்ட ஆலிய ஒவ்வொன்னா வழங்கினா. ஷெல்டாவோட நடிப்பு பனிக்கட்டி மாதிரி ராணிய உருகிற அளவுக்கு செஞ்சிருச்சு. முதல் அறையில சுழற்றப்பட்ட ஆலி காலியான உடனே தேவதைகள் இரண்டாவது இடத்திற்கு போனாங்க. அப்புறம் மூன்றாவது அறைக்கு போனாங்க. மூன்றாவது நாள் மூன்று அறைகளும் கிட்டத்தட்ட நூற்பு நூலால நிறைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அற்புதமான தேவதைகள் வேலையை முடிச்சுட்டு விடை பெற்று போனாங்க. இறுதியா ஷெல்டா ராணி கிட்டையும் இளவரசர் கிட்டையும் அந்த பெரிய நூல் குவியல்கள் நிரப்பப்பட்ட மூன்று அறைகளையும் காட்டின போது அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. என்ன ஒரு அற்புதமான தொழிலாளி, என்ன ஒரு அழகான பெண்மணி. ராணி தன் வார்த்தைக்கு உண்மையாயிருந்தாங்க. தன் செங்கோலை உயர்த்தி அறிவிச்சாங்க, என் மகனை திருமணம் செய்கிற பெருமைய நான் உனக்கு வழங்குற. நீ உன்னுடைய சிறந்த வேலையை தொடர ராயல் ஸ்பின்னர்னு உனக்கு ஒரு பட்டத்தையும் வழங்குற. ஷெல்டா இந்த செய்தியில மூச்சு திணறுனா. அப்புறம் தேவதைகளை நினைச்சு புன்னகைத்தா. எனக்கு மூன்று உறவினர்கள் இருக்காங்க, அவங்க கொண்டாட்டத்திற்கு வரலாமா? அப்படியே ஆகட்டும். தம்பதியர் சபதம் எடுத்ததுக்கு அப்புறமா விருந்து தொடங்கிய போது மூன்று தேவதைகளும் அற்புதமான ஆடைகள் அணிஞ்சபடி வந்தாங்க. தங்கள் வருகையை யாரும் கவனிக்க மாட்டாங்கன்னு ஷெல்டா நினைச்சா. ஆனா எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. இளவரசர் அவர்களோட அசிங்கத்தை மட்டுமே பார்த்தாரு. அவர் பெல்லா கிட்ட ஓடி வந்து கேட்டாரு, உனக்கு இந்த பரந்த பாதத்தை எது கொடுத்தது? சுழலும் சக்கரத்தை உந்தினதுனால. பின்னர் அவர் பெனிட்டா கிட்ட ஓடினாரு, உன்னோட நாக்கு தொங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஆலியை ஈரமாக்கினதால. இறுதியா அவர் பாப் கிட்ட வந்தாரு, உன் கட்ட விரலை இவ்வளவு பெருசாக்குனது யாரு? நூல் முறுக்கியதால. இதை கேட்டு இளவரசர் அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஒருபோதும் இல்ல, என் அழகான மணமக இனி ஒருபோதும் சுழல் சக்கரத்துடைய அருகில செல்லவே கூடாது. ரொம்ப சரி, ஆனா அவ வேலை செய்ய விரும்புறா, அதனால இனிமே அவ ஒரு ராயல் பேக்கர் ஆகிருப்பா. ராணி சொன்ன முதல் வரியை கேட்டு ஷெல்டா ரொம்ப புன்னகையோட இருந்தா. ஆனா ராணியோட அடுத்த உத்தரவை கேட்டதும் மறுபடியும் வாடி போயிட்டா. If you enjoyed this story, please like and subscribe our channel and press the bell icon to get future updates. And don't forget to comment!